மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காத்திருப்பு ஊராட்சிக்கு உட்பட்ட தேத்தாக்குடி கிராமம் உள்ளது. இந்த ஊராட்சியில் திமுகவை சேர்ந்த அன்புமணி மணிமாறன் என்கின்ற திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பதவி வகித்து வருகிறார். இந்த கிராமத்தில் 100 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் விவசாயத்தை பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் தேத்தாக்குடி கிராமத்திற்கு கடந்த சில வாரங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் அருகில் உள்ள ஊராட்சிகளுக்கு சென்று குடிநீரை பிடித்து வந்தனர். இந்நிலையில் இந்த ஊராட்சி மக்கள் குடிநீர் பிடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் நேற்று நாகப்பட்டினம் சாலையில் தேத்தாக்குடி பஸ் நிறுத்தம் அருகில் தேத்தாக்குடி கிராம பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது காத்திருப்பு ஊராட்சிக்கு உட்பட்ட தேத்தாக்குடி கிராமத்திற்கு நிரந்தரமாக தட்டுப்பாடு இன்றி குடிநீர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன், பாசாலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கருணாகரன், சப் இன்ஸ்பெக்டர் முருகவேல் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை செய்தனர். அப்பொழுது சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததன் பேரில் பெண்கள் தங்களுடைய போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சீர்காழி நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.